அடுத்த தலைப்பு அகந்தையை கடக்க ஆயிரம் சித்திகள். பிரமிப்பா இருக்கும் உங்களுக்கு சத்தியம். திருப்பியும் படிக்கிறேன் தலைப்பை, அகந்தையை கடக்க ஆயிரம் சித்திகள். அதாவது உச்ச சித்திகளாக இங்கு வாழ்பவர்கள் ஆயிரம் ஆயிரம் ஆண்டுகளாக, முக்கியமாக இந்த இந்துக்களாக இருப்பவர்கள் பற்பதல சித்திகளில் எட்டு சித்திகளை பெருமையா சொல்லுவாங்க. இதெல்லாம் வந்து நடைமுறை சாத்தியம், நிறைய பேர் பண்ணிக்கிட்டும் இருக்காங்க. அது என்னன்னா பார்த்தீங்கன்னா, எட்டு சித்திகள் அஷ்டமா சித்திகள்னு பேர். அது வந்து அணிமா, அணிமா அணிமான்னா வந்து இந்த சித்தியால் அணுவை போல் சிறியதாக தேகத்தை ஆக்கி கொள்ள இயலும். அதாவது என்ன, மறைஞ்சிடலாம் சரிங்களா, அப்படி தப்புன்னு மறைஞ்சிடலாம், உடம்பே காணாமல் பண்ணிக்கலாம். அடுத்தது வந்து மகிமா. ரெண்டாவது, இந்த சக்தி கைவரப்பெற்றால் எல்லை இல்லாமல் விரிந்து படரும் ஆற்றல் உண்டாகும். அதான் மகிமான மகிமை, பெருசு. அதாவது பெரிய விஸ்வரூப தரிசனம் போல அப்படியே படரலாம் அது. அப்புறம் மூணாவது பார்த்தீங்கன்னா லகிமா. இலகு என்றால் மிகவும் லேசானது, தக்க போல, புரியுதுங்களா? ஒரு ஒரு மென்மையான இறகு கீழே விழுந்ததுன்னா எப்படி இருக்கும் அந்த மாதிரி. ஸோ மிகவும் லேசான என்ற அர்த்தம். இலகிமா சித்தி அடைந்தால் மிக கனமான பொருளை லேசாக கனமில்லாததாக மாற்ற இயலும். நம்ம இப்போ வந்து 70 கிலோ இருக்கோம் வச்சுங்களேன், தக்க மாதிரி ஆயிடும், ஃப்ளோட் பண்ற அளவுக்கு, காத்துல மிதக்கிற அளவுக்கு பண்ணலாம் இந்த லகிமா சித்தினால. கரிமா, மிக லேசான பொருளை மிகுந்த கனம், ஆன்டி கிராவிட்டி எல்லாம் பண்ணலாம். கரிமா, மிக லேசான பொருளை மிகுந்த கனமான ஆற்றல் கொண்டதாக மாற்ற இயலும். ஆஞ்சநேயர்லாம் இதெல்லாம் பண்ணியிருப்பார். பீமன் வந்து அடுத்த அடுத்த ஆஞ்சநேயர் வந்து திரேதா யுகத்தை சேர்ந்தவர். இவங்க வந்து துவாபர யுகம்னு சொல்லப்படுற கிருஷ்ண பரமாத்மாவனுடைய யுகம், அது வந்து ராமபிரானோட யுகம். அந்த யுகத்திலேருந்து இந்த யுகம் வரைக்கும் இருந்தார். இந்த பாண்டவர்களை வந்து கௌரவர்கள் வந்து 14 வருஷம் காட்டுக்கு போயிட்டு வாங்கப்பா அப்படின்னு அனுப்பிச்சாங்க தெரியுங்களா. அப்ப வந்து ஒரு நாள் வந்து பீமன் வந்து தான் தான் இந்த உலகத்திலேயே ரொம்ப பராக்கிரமசாலி அப்படின்னு நினைச்சிட்டு இருந்தவனோட அகங்காரத்தை அடக்கிறதுக்கு ஒரு குரங்கு ரூபத்துல படுத்துக்கிட்டு இருப்பா. இதனடா குரங்கு வழியில வாழை நீட்டிக்கிட்டு படுத்துட்டு இருக்கு, அந்த வாழை விளக்கலாம் தூக்க போனா முடியவே முடியாது, அதனால நொந்து போயிடுவான், நொந்து போயிடுவான். சோ அந்த மாதிரி அவன் அகங்காரத்தை அடக்கிறதுக்கு அவருக்கு அந்த சித்தி இருக்கு, எல்லா சித்தியும் இருக்கு. ஒரு நினைப்புல நீ நினைச்சு பாக்குறதுக்கு உருவம் சின்னதா இருக்கு, ஆனா வாழை நகர்த்த முடியல. ஒரு குரங்கோட வாழை குரங்கு ரூபத்திலயே இருக்காரு, நகர்த்த முடியல. என்ன உணர்த்துறதுக்கு பண்றாரு, அந்த மாதிரியான ஒரு சித்தி. வெயிட் ஆயிட்டாரு, வெயிட்டா காமிக்கிறாரு, தூக்கவே முடியாத ஒரு இரும்பு போல இருக்கு ஒரு வால், ஒரு குரங்கனுடைய வால், அந்த மாதிரி பண்ணி காமிச்சார். அப்புறம் பிராப்தி, ஒருவருக்கு நினைத்ததுவெல்லாம் நடந்து விட்டால், கேட்டதுவெல்லாம் கிடைத்து விட்டால் இவருக்கு அந்த பிராப்தி சித்தி என்று கிடைத்து என்ற சித்தி கிடைத்து விட்டது என்ற அர்த்தம். அதாவது என்ன, ஐயோ இது எனக்கு கிடைக்காதா நினைச்சீங்கன்னா அது கிடைச்சிடும், புரியுதா? எங்கேயாவது போய் இது பார்க்க முடியாதா அப்படின்னு நினைச்சா அங்கே போய் பார்க்க முடியும், அதெல்லாம் நடக்கும். இது வந்து பிராப்தி. அப்புறம் வந்து வசித்துவம், தேவர்கள் மானிடர் அசுரர் விலங்குகள் பரப்பன ஊர்வன தாவரங்கள் முதலில் 7 பிறப்பையும் தன் வசப்படுத்தும் ஆற்றலை வசித்துவம். தன் வசப்படுத்தணும்னா என்ன, இந்த 7 விதமான பிறவிகளில் எங்கே வேணா மாறிக்கலாம், தேவனா திடீர்னு இருக்கலாம், இல்லாட்டி மிருகமாக இருக்கலாம், அசுரர்களாக இருக்கலாம், பரப்பனவா இருக்கலாம், ஊர்வன எல்லாமா டக்கு 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 டக்குன்னு எந்த ஃபார்ம் வேணா எடுத்துக்கலாம், ஃபார்ம்ஸ் எல்லாம் இதுக்குள்ள வந்துருது. அப்புறம் ஈசத்துவம், ஈசத்துவம் என்பது ஈஸ்வரனுக்கு சமமான ஆற்றல் பெற்றதாகும். இந்த சித்தி கைவரப்பெற்றால் சித்தர்கள் படைத்தல் காத்தல் அழித்தல் என உடம்பின் கண் செய்யப்படும் முத்தொழில்களையும் எளிதாக செய்யும் வல்லமை உடையவர் ஆவர். ஈசத்துவம்னா என்ன, இப்ப இந்த பிரம்மா படைக்கிறார் பாத்தீங்களா, அந்த மாதிரி அந்த படைக்கும் தொழில் பூராவுமே வந்துடும், என்ன வேணா பண்ணலாம் ஈசத்துவம். அப்புறம் பிராகாமியம், அஷ்டமா சித்திகளுள் 8வதான பிராகாமிய சித்தி அறிந்தவர் விரும்பும் உருவத்தை எடுத்துக்கொள்ள முடியும், அதோடு நினைத்த இடத்திற்கு நொடியில் சென்று சேர முடியும். எந்த உருவத்தை வேணா எடுத்துக்கலாம், இன்ஸ்டன்ட்ல அங்க இருக்கலாம். இப்ப வந்து சிக்னல்ஸ் தான் அப்படி வருது, நம்மளே அப்படி இருக்கலாம், ஆளே அப்படி இருக்கலாம். ஸோ இது வந்து இப்படி இந்த அஷ்டமா சித்திகளுக்கு நம்ம என்ன பண்ணணும், அந்த புத்தி இருக்கு பாத்தீங்களா, எழுந்துண்ட நான் பாவம்ல மயக்கம், மயக்கமோ மயக்கம் இது மேல கொண்டாதான் வந்து அப்படி வந்து உபயோகிக்கணும். ஏன்னா அதுக்குன்னு வழிமுறைகள் இருக்கு. இப்போ வந்து ஒரு சாஃப்ட்வேர்ல பண்றாங்கல்ல, ஒரு டச் ஸ்கிரீனை இப்படி தொட்டிங்கன்னா, உங்க மொபைல் இப்படி தொட்டிங்கன்னா, அந்த இடத்துல வீடியோஸ் ஓபன் ஆகுது, யூடியூப் ஓபன் ஆகுது, ஃபேஸ்புக் ஓபன் ஆகுது,
அதுக்குள்ள இருக்கிற லிங்க் 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 லிங்க்ன்னு எதை வேணா நீங்க ப்ரௌஸ் பண்ணி, இப்ப கூகுள்ல போய் நீங்க எல்லாம் ப்ரௌஸ் பண்றீங்கல்ல, இதுவே பயங்கரமான சித்தி. இதை வந்து மெட்டீரியலைஸே பண்ணிட்டாங்க. இப்ப வந்து இந்த சித்திகளுக்கு எல்லாம் தேவையில்லாத அளவுக்கு ஒரு மொபைல் போன் எல்லாத்தையும் நடத்தி காமிக்குது, உலகம் பூரா நடத்தி. இப்ப வந்து ஆன்லைன்ல தான் படிப்பே சொல்லி கொடுக்குற அளவுக்கு ஆயி போயாச்சு. ஆனா எல்லாருக்குமே யாருக்குமே தெரியாத ஒண்ணு, ஆழ்ந்த உறக்கத்துல கம்ப்ளீட்டா உங்க நினைவுகளாகவும் உங்க உணர்ச்சிகளாகவும் இருந்த பிரபஞ்சத்தையே உங்ககிட்ட இல்லாம பண்ணி, தான் ஒருவனாகவே ஒரு பொருளாகவே ஒரே ஒரு ஆன்ம பொருளாகவே நம்ம தூக்கத்தை மாத்தி 750 கோடி மக்களையும் இல்லாம பண்ணி இருக்கிற ஒரு பொருள் இருக்கு. அதை நோக்கி நீங்க உங்களுடைய நான்பாம் அப்படி உள்ள திரும்பிச்சு வச்சுங்க. நீங்க மத்தனம் சும்மா இருக்க ஆரம்பிச்சீங்க வச்சுங்களேன், இதெல்லாம் 8 சித்தி இல்லை, கோடிக்கணக்கான சித்தி. நான் 1000 சித்திகளே கம்மி, லட்சோபலட்சம் சித்திகள். ஏன்னா பிரபஞ்சமே பிரபஞ்சத்தையே விரிக்கிறது நான்பாவம். அந்த நான்பாவத்துக்கு இந்த சித்திகள் வராது. அதுக்கு முன்னாடி இருக்கிற ஸ்டேஜில் நான் விழித்து கொள்வதற்கு முன்னால், அதுக்கு தான் நான் என்ன சொல்றேன், அனைத்து ஆன்மீக ரகசியம் அப்படின்னு சொல்லப்பட்ட முதல் வீடியோவை இதோட தொடர்புபடுத்தி பாருங்க. அதுல விளக்கியிருக்கேன் என்ன பண்ணணும்ன்றதை விளக்கியிருக்கேன், திருப்பியும் கூட நான் விளக்குறேன். அதாவது என்னன்னா, வந்து காத்தால எழுந்த உடனே இந்த சைடு தூக்கம் போயிடுச்சு, அங்க பிரம்மாண்டமா இருந்தது வந்து உங்ககிட்ட இப்ப வந்து உங்க பெயர் அளவுக்கு, உங்களுடைய சக்திகள் அளவுக்கு, உங்களுடைய திறமைகள் அளவுக்கு, உங்களுடைய சித்திகள் அளவுக்கு ஏதோ ஒன்று எழுந்த திறமைகள் அளவுக்கு எழுந்திருக்க. பட் உங்களுடைய சுரூபம் வந்து அந்த ஆழ்ந்த வர்க்கத்துல இருந்த பிரம்மாண்டமான சக்திகள், எல்லை இல்லாத சித்திகள். ஸோ அதை உணரணும்னா நீங்க என்ன பண்ணணும், அந்த தூக்கத்துல இருக்கிறவன விசாரிக்கணும். தூக்கத்துல இருக்கிறவன் எப்படி இருக்கான், இருப்பா இருக்கான், பெரிய இருப்பா இருக்கான். அதாவது இல்லாத தன்மையே அங்க இல்லை. நீங்க தூங்கியிருந்தீங்க, உயிர் பிரஜை தான் இல்லையே தவிர, பிறந்தவர் தான் இல்லையே, இந்த நினைப்பு தான் இல்லையே தவிர, இருந்தீங்கல்ல, அந்த இருப்பு இப்ப வேணும் உங்களுக்கு விழிச்ச பிறகு. அந்த விழிப்பா இருக்கிறதுக்கு தடையே உங்களுடைய நான் பாவம், உங்களுடைய என்னுடைய குரூப், என்னை என்னால் என்னோடு என்னுடன் எனக்கு என்னுடைய எங்கள் குரூப். இவைகளால தான் நீங்க குறிப்பிட்ட திறமைகள், குறிப்பிட்ட சக்திகள், ரொம்ப அற்பமாக பிச்சைக்காரர்களாக நம்ம உழவுவதே நம்மளுடைய நான் பாவத்தினால. அதனால என்ன பண்ணோம், அந்த சைடு ஆழ்ந்தவர்க்கும் இந்த சைடு இந்த பிச்சைக்காரத்தனம், இது ரெண்டுத்துக்கும் நடுவில் ஒரு உணர்வு மையம் இருக்கின்றது. ஏன்னா தூக்கம் கூட போய் இவைகள் அற்று அங்கே தூங்குறோம், ஆனால் அதுவா இருக்கும், அதுவா இருக்கிறத நம்ம இங்கே உணரல, இங்கே இதுவாக தான் மாறிடுறோம். ஒன்று இதுவாக இருக்கும், இல்லாட்டி அங்கே இல்லாமே போயிடுறோம். ஆனால் அதை வந்து நடுவில் இருக்கிற ஒரு இடம், அதனால தான் காத்தால் எழுந்த உடனே உட்காரணும், வெறுமா உட்காரணும். 1 ஹவருக்கு மேல உட்காரலாம். 10 லிருந்து 14 வயசு வரைக்கும் இருக்கிற குழந்தைகளுக்கு எல்லையில்லா சக்திகள் மிளிரும். வெறுமனே உட்கார உட்கார, அதாவது எண்ணமற்று உணர்ச்சியற்று நீங்க உட்கார, கோடிக்கணக்கான சித்திகள், அவ்வளவுதாங்க, வேற ஒண்ணுமே கிடையாதுங்க, ரொம்ப ஈஸிங்க. ஏன்னா பிரம்மாண்டமே உங்ககிட்ட இருந்து வருது. ஆனா அந்த பிரம்மாண்டத்துல நுணுக்கமாக நீங்க தங்குகின்ற உத்தியை நீங்க பெருக்கிக்கிட்டே வந்தீங்கன்னா, அந்த இது தூக்கமாவும் இல்லை, விழிச்சு எண்ணுபவர்களாக உணர்ச்சி உணர்ச்சியை தனியா ட்ரீட் பண்ணக்கூடாது. எல்லாத்துக்கும் ஒரே சாதகம் தான், நிறைய சாதகம் இல்லை, இதே ஒரே சாதகம் தான். அதுதான் அனைத்து ஆன்மீக ரசத்துல கொடுத்துருக்கேன், இது வெறும் பேச்சு கிடையாது. அதனால உணர்ச்சியாகவும் இருக்கக்கூடாது, எண்ணமாகவும் வரக்கூடாது, பேசவே இல்லாமல் உணர்ச்சி மையவே படாமல் அப்படியே உட்காருங்க, அவ்வளவே. கோடி கோடி சித்திகள் வேணுமா, பண்ணிக்கிட்டே இருங்க, 24/7 வாழ்க்கையவே மாத்துங்க, நல்லது, இவ்வளவுதான்.